எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். இது ரொம்ப பெரிய மேடை. இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு டிசர்வ் பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐம் ஹியர். கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் தெரியாது, பட் உங்களோட சப்போர்ட் இந்த யங் டீமுக்கு கிடைக்கிறது இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸ்ஸிங் அஸ் அந்த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைரக்டர்ஸ், த டைரக்டர்ஸ் தட் வி ஆல் லுக் அப் டு, அண்ட் வெற்றிமாறன் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரபு சாலமன் சார், கஸ்தூரி ராஜா சார், ராஜேஷன் செல்வா சார், எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் நீடட் ஃபார் திஸ் யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேர் டு ஐ ஸ்டார்ட்? ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ஒரு பையன் வந்து எனக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு ஒரு கட்ஸ் வேணும். எங்கள் அம்மா அப்பா நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பையன் சினிமாவுக்கு போகிறான், போயிடுச்சிருவானா, அவனுக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, உங்களுக்கு யாராவது தெரியுமா? பட் இதை பற்றி எதையுமே காது வாங்காமல் என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி, நீ இப்போ தோத்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ ட்ரை பண்ணு, போராடு, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன், பட் போராடிக்கிட்டே இரு, ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு போ அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் வீல் ஆல் க்ரோ ஆஸ் அ பர்சன் அண்ட் ஐ திங்க் ஈவன் வீல் க்ரோ இன் அ ஒர்க். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. என்னோட எவ்ரி டைம் ஐ ஃபால், எவ்ரி டைம் ஐ ட்ரை, எவ்ரி டைம் ஐ ஸ்ட்ரகிள், தெர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ டு புல் மீ அப். என்னை எப்போவுமே கூட கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். மை ப்ரொடியூசர்ஸ் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட், அக்பர் சார், ரியா மேம், அஜ்மல் கான் சார், அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கதை சொல்லும்போது அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, தைரியமாக கதை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு போனேன். அது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக அந்த கதை அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் நிறைய லிபர்ட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து எந்த விதமான பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் போடாமல் எல்லாவோட ஸ்டெப்லையுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரியும் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டைரக்டராக, அது ஒரு டெபு ஃபிலிமில், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ். I would like to thank my entire cast and crew, right from entire cast and crew, Ashok Selvan, Rhea ma'am, Manikandan sir, Abhiyasan sir, Praveen sir, Ritvika ma'am, Anju Kurian ma'am, Nazar sir ku periya thanks. Ovvoru naalum Nazar sir oda shoot panumbodhu it was a wonderful experience. Kandipa நாசர் சார் நான் டைரக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக யாராலையுமே சொல்லவே முடியாது. நாசர் சார் ஃப்ரேமில் இருப்பார், நாங்கள் அதை பார்ப்போம், ரசிப்போம், தேங்க்யூ சொல்லுவோம் சார். அந்த அதே மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார்ட்ட ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல போயிருந்தேன் சார் வீட்டுக்கு. சாரோட குரல் மட்டும் கேட்டுச்சு, நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன், குரல் மட்டும் கேட்டுட்ருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழேருந்து ஒரு குரல், தம்பி காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு, நான் கீழேருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கர மாஸ் இமேஜ் என்ட்ரி இருந்துச்சு, அந்த இமேஜ் எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் சார் என் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்ருக்காரு. இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார், இந்த படத்தில் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பானுப்ரியா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன், கதை சொன்னால் மேம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பட் சின்ன கேரக்டர் மேம், இல்லை தம்பி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் கதை சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அனுபமா குமார் மேமுக்கும் நன்றி, இளவரசர் சாருக்கும் பெரிய நன்றி. ஐ திங்க் இளவரசர் சார் இஸ் ஆல்சோ ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க் வித், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தேவர் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் செட்ஸ். ஸோ ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப ஜாப் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் மை க்ரூ மெம்பர்ஸ், டிஓபி மகேந்திரன். மகேந்திரன் ஒரே நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நின்றுங்க ப்ளீஸ். டிஓபி மகேந்திரன் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட்,
நிறைய டைம் கொடுக்க மாட்டான். முக்காவாசி படம் வந்து லைக் அட்லீஸ்ட் டைம் இல்லைன்னா பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். ஸோ மெய் ரெடி மை டைம் இல்லை, மை டைம் இல்லை மெயின். ஓகே சார், டக்குன்னு ஏதோ ஒரு மிஷின் கண்ணை தூக்கி வைக்கிற மாதிரி அப்படியே நேராக கேமரா வச்சுட்டு வாப்பலாம் அப்படின்பாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஜாலியாக, எனக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு மை எடிட்டர் பிரசன்ன ஜி கே. ப்ரோ ப்ளீஸ், பிரசன்ன ஜி கே மை எடிட்டர். அகெயின் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். எடிட் பண்ணும்போது சீன்ஸை சாப் பண்ணுவார். சாப் பண்ணும்போது ஒரு நாலு காரணம் சொல்லுவார், நம்மளால் பதில் பேசவே முடியாது. அவர் எடிட்டர், அவருக்கு அவரோட வேலை தெரியும், நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுவேன். சார் ஓகே சார், இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். எடிட்டிங் ஃபேஸில் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது வெற்றிமாறன் சார் ஸ்டேட் பண்ண நிறைய கோட்ஸ் இருக்குது எனக்கு. ஃபிலிம் வெற்றிமாறன் சாரோட பர்த்டே அன்னைக்கு நான் அதை கரெக்டாக படித்தேன். பாலமேந்திர சார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார், அந்த கோட் இருக்கும், இஃப் அ ஃபிலிம் வாண்ட்ஸ் டு பி மேட் இட் வில் மேக் யுவர் செல்ஃப் அ டூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கோட்டை நான் அன்றைக்கி படித்தேன். அன்றைக்கே வந்து வெற்றிமாறன் சாரோட வேற ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு விரலே இல்லை, அந்த விரலுக்கு எதுக்கு ஒரு அழகான மோதிரம், அந்த மோதிரம் என்ன பண்ண போகுது, அந்த விரலே தேவையில்லப்பா அப்படின்னு வரே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் இட். ஸோ தேங்க்யூ பிரசன்னா. நெக்ஸ்ட் மை காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் பிரியா ஹரி அண்ட் பிரியா கரண், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்டேட் டக்குன்னு நினைச்சிருங்க. ஸோ மை காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது வெறும் லீட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் காஸ்ட்யூம்ஸ் பார்க்காம டெப்த்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களையும் வேல்யூ பண்ணி, இல்லை அந்த காஸ்ட்யூம் அந்த ஃப்ரேமை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நெருடலாக இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை ஆர்ட் டைரக்டர் மனோஜ். மனோஜ் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ், அகெயின் ஹியூஜ் ஹெல்ப். செட்டுக்கு குறித்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகலாம், மனோஜ் இருக்கார், மனோஜ் பார்த்துப்பார், அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பார். ஸோ ஒரு ஒரு டீமில் நம்ம ஷூட்டுக்கு போகும்போது எந்த விதமான ஒரு டென்ஷனும் எடுத்துக்காமல் இவங்க எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த வைபும் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரதன் சார், ரொம்ப நன்றி. நிறையா சண்டை போடுவோம், நிறையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், பட் அது எல்லாமே இந்த ப்ராடக்ட்டுக்காகனு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். தேங்க்யூ முஜீப் சார் மியூசிக்கில் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்னேகன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு அந்த செஷன் உங்களோட உட்காந்து சின்னதாக பேசின செஷன் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். லிரிக்கலாக சிலந்தியும் கூடன சிந்தனைகள் யாவுமே சிக்கல்களில் ஆடுதே சிதறிதான் போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு லிரிக் ரைட்டர் ஆர்ஜே விஜய் அண்ணனுக்கு நன்றி, பயங்கரமான வரிகள் எழுதியிருப்பார், ரொம்ப நன்றி. எம்சி சேட்டன் தேங்க்யூ ஸோ மச். ஐ வுட் ஆல்சோ தேங்க் ஆல் த சிங்கர்ஸ் சின்மய் ஹரிச்சரன் மேம் அண்ட் ஆண்ட்ரியா மேம், தனுஷ் சார். தனுஷ் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஒரு சாங் இருக்குது சார் பாடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஷேர் பண்ணோம், சார் வந்து ஓகே அப்படின்னாரு. தனுஷ் சார் ஒத்துக்கிட்டு வந்து பாடி கொடுத்ததுக்கு இந்த மேடையில் நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். சேம் வே தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரியா மேம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேரை சந்தித்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண கலரிஸ்டாக இருக்கட்டும் செல்வம் சார், டபுள் இன்ஜினியர் வெங்கட் சி பல்ராம் சார், வெங்கடேஸ்வர் வந்து அகைன் அவரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த சில நேரங்கள் சில மனிதர்கள்ன்ற ஒரு ஜேர்னியில் எனக்கு தெரிந்த மனிதர்கள் நிறையா பேர், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் தெரியாத மனிதர்களும் நான் சந்தித்தேன். அந்த மனிதர்களும் இந்த ஒரு சின்ன பையனுக்காக ஒரு படம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உழைச்சாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல என்டையர் பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ், லைட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாய்ஸாக இருக்கட்டும், செட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், காஸ்ட்யூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக என்னோட கேமரா அசிஸ்டன்ஸ் டீம் ராஜேஷ் சார், ஃபோக்கஸ் புல்லர், ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட் முடித்து அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ரேப்அப் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கட்டி பிடிச்சி, சார் இந்த ஷூட்டை நாங்கள் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், இப்படி ஒரு செட்டுக்கு நாங்கள் போவோமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்கள் டீம் எங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் டைரக்டராக ஆவேனா நான் ஜெயிப்பேனான்றது தெரியல, பட் என் செட்டில் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டெய்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லியாக ஒர்க் பண்ணோம்னு சொன்னாங்க, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் ஆனிச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. நாங்கள் எல்லாருமே நான் அண்ட் மை டீம் ஆஃப் அஸ்டன் டைரக்டர்ஸ் ஐ வில் ஹாவ் டு தேங்க் தம். இந்த கதை எழுதும்போது அஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து
அஸ்தன் டைரக்டர் சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் டைரக்டர் ஆகிட்டோம்னு யோசிக்கும் போது. பட் ஸ்டில் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அகைன் அஸ்தன் டைரக்டர்ஸ் என்னோட தம்பிங்க, அவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ரொம்ப ட்ரூவாக ஒர்க் பண்ணோம் இந்த ஸ்டோரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் ஃபார் த டைலாக்ஸ், லவ்லி டைலாக்ஸ் எனக்கு வராது எழுத, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் அட் த சேம் டைம் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்கள் சில மனிதர்கள் இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜெயகாந்தன் சாரை கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைட்டில், அது படமாக வரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், அந்த நாவல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். ஸோ அந்த டைட்டில் டச் பண்ணும்போது நம்ம மேலே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தைரியத்தில்டா அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். பட் சம்வேர் டீப் டவுன் இன்சைட் வி ஆல் ஃபெல்ட் திஸ் டைட்டில் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே, எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் இருக்கட்டும், பட் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் அந்த டைட்டில் வச்சுருந்தோம். சொன்னமா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம், பட் ஐ திங்க் தெர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் யூ ஆல் ரிலேட் டு. நம்ம தினசரி பார்க்குற ஆட்களாக தான் இருப்போம், சில பேர் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சில பேர் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்ம ஒரு நாளைக்கு சண்டை போட்டு சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி சில பேர் நம்மளாகவே கூட இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோடய ஜேர்னியில், நான் பெரிய ஜேர்னிலாம் எடுத்தது கிடையாது, பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன ஜேர்னி போன எடுக்கும்போதெல்லாம் என்னோடய லைஃப் லெசன்ஸ் நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு கதையில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். கண்டிப்பாக அது ஒரு ஆனஸ்டான படமாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப 100% அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட்டாங்க, ரொம்ப ட்ரூவாக இருக்கும் அந்த எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஜான்வரி கண்டிப்பாக தியேட்டரில் வரும். ஸோ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் திஸ் ஃபிலிம், ஹோப் யூ ஆல் ரிலேட் டு திஸ் ஃபிலிம். அண்ட் படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் என்டையர் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பட் ஸ்டில் நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம். படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் நீடட் ஃபார் அஸ். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் லைக் டு அகைன் தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கிவிங் மை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் டு ஆல் த டிக்னிட்டரிஸ் ப்ரெசென்ட் ஹியர் எங்களை விஷ் பண்ண வந்ததுக்கு. எல்லோரும் மன்னிக்கும், என்னோடய ஸ்பீச் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கேன். தேங்க் யூ ஸோ மச்.